அண்ட் திஸ் இஸ் தினி. ஸோ இனிமேல் சில கொஞ்சம் தாட்ஸ் அந்த கோட்ஸ் சொல்லாமேன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த உலகம் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸ்பீடாக போகிறனால எப்போ முட்டும்னு தெரில, எங்கே போய் எப்போ அவ்வளோ அழியப்போம் தெரில. அழியக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்து நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் நிறையா கமெடி இது நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் மோட்டிவேஷன்ஸ் லைட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் வந்து இப்படி இப்படின்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கம்பேரிசன்ஸ் ஒன்று வேணாம். அது மட்டும்தான் வந்து ஒன் ஆஃப் த திங் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த கம்பேரிசன்ஸ் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி, ஏன்டா தம்பி அப்படி சொல்கிற அப்படின்னு ஏன் கேட்குறீங்கன்னா, கம்பேரிசன்ஸ்னால் வந்து சில ஒரு சிலரோட வாழ்க்கை வந்து தப்பான வழியில் போகாது. தப்பான வழியில் போகவும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து தப்பான வழியை போகாமல் மற்ற வழியில் போயிடும், மாற்றுப்பாதையில் சென்றுவிடும், அவ்வளோதான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பையன் வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து விளாண்டுட்டே இருக்கான், இன்னொருத்தையும் படிச்சுட்டே இருக்கான். சில எல்லா அம்மா அப்பா சொல்கிறது தான், தம்பி அவனை பார்த்து படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவனோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் வந்து மறைஞ்சிடும். அதே இது வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா படிக்கிற அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க உன பார்த்து படி விளாட்றா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்ல வாய்ப்பு. ஆனால் அந்த விளாட்ற பையன் வந்து அவங்க அந்த பையனை பார்த்து படிடான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போம்போது அவனோட ஸ்கில் வந்து மறையுது, அவனோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் வந்து மறையுது. அப்போ அவன் வந்து படிக்க ஆரம்பிப்பான், அவங்க அம்மா சொல்கிறாங்க அடிச்சிருவாங்க திட்டுவாங்கன்னு பயத்துலேயே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ படிக்க ஆரம்பித்தோடனே அவனோட ஸ்கில் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லே மறையுது. அவன் லைஃப்லேயும் வந்து ஒரு எஜுகேட்டட் மேனாக தான் வந்து போய் செட்டில் ஆகும். ஸ்போர்ட்ஸே வந்து தலை முழிகிறோம், சின்ன வயசுலேயே வந்து அவன் திட்டி திட்டியே வந்து மடி. அப்போ இது மாதிரி வந்து ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் வெளியில் வரும், அந்த ஒரு அவனுக்கு ஒரு ஸ்கில்லில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்றைக்காச்சும் ஒரு வரும், ஒரு ஆக்ரோஷமாக வரும். ஆனால் கம்பேரிசன்ஸ் வந்து நான் இது மாதிரி தான் வந்து ஒரு மற்ற பாதைகளில் போயிடும். இது மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து போயிடும் அவனோட ஸ்கில்லு. இது வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவான். சின்ன சின்ன விஷயங்கள்னால நிறைய மாற்றங்கள் வந்து இந்த கம்பேரிசனால் தான் வந்து உருவாகுது. ஸோ நீங்கள் என்றைக்குமே வந்து கம்பேர் பண்ணிடாதீங்க. உங்களையும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி எதாவது சொன்னாலும் வீட்லேயும் வந்து வீட்டில் வந்து என்னையும் சொல்லிக்கா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அவனமாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் வந்து தரேன், அவங்கள்ட்ட எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தரேன். என்ன அப்படின்னா, டேய் அவன் இப்படி பண்ணுறான் அதனால் நீ இப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லுவான் வீட்டில். அந்த நேரத்தில் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவன் செத்துடுறான் மம்மி அதனால் நானும் செத்துடலாமா அப்படின்னு கேளுங்க. இது மட்டும் இதை வந்து நீங்கள் மைண்டில் எப்பவுமே வச்சுங்க, அவன் பண்ணால் பண்ணணும், அதை மட்டும் வச்சுங்க. திஸ் இஸ் குட் மோட்டிவேஷன் ஐ திங்க் ஸோ. அதனால் கம்பேரிசன்ஸ் மட்டும் இப்போதைக்கு குறைக்க பாருங்கள். அந்த வீடியோஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கலாம் சொல்லவே மாட்டேன். இது வந்து வாழ்க்கையில் கடைபிடிங்கன்னா சொல்லுவேன், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வாழ்க்கையை கடைபிடிச்சு நான் மக்கள் நல்லபடியாக வாழணும், அதுதான் என்னோடய குட் அண்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி குட் மோட்டிவேஷனோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய்.